17,600 கோடி ரூபாயில் புதிய திட்டங்களை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 51,000 கோடி ரூபாய் முதலீட்டிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய நிலையில் 100,000 பேருக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு. தொழில் தொடங்க பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். புதிய முதலீட்டாளர்களை அழைத்து வருமாறு தொழில் தொடங்கும் நிறுவனங்களுக்கு வேண்டுகோள். நாளை முதல் தாவேக்க கொடி பறக்கும், தமிழ்நாடு இனி சிறக்கும், வெற்றி நிச்சயம் என நடிகர் விஜய் அறிக்கை. பனையூரில் காலை 9:30 மணி முதல் நடக்கும் விழாவில் கட்சியின் கொடி பாடலும் வெளியிடப்படுகிறது. கொடியேற்று விழாவுக்காக சென்னை பனையூரில் தயாராகி வரும் தாவேக்க தலைமை அலுவலகம் பாதுகாப்பு கேட்டு சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் உட்பட 4 இடங்களில் கட்சியினர் மனு. ஆம்ஸ்டாங் கொலைக்கு இயக்குநர் நெல்சன் மனைவி கொடுத்த பணம் பயன்படுத்தப்பட்டதா? மோனிஷா கணக்கிலிருந்து 75,00,000 ரூபாய் கைமாறிய நிலையில் காவல்துறை விசாரணை. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் ரவுடி சம்போ செந்திலுக்கு எதிராக ரெட் கார்னர் நோட்டீஸ். வேறு நாடுகளில் பதுங்கியிருந்தால் பிடிக்கும் வகையில் இன்டர்போல் உதவியுடன் நடவடிக்கை. போராட்டத்தை ஒத்திவைப்பதாக மின்வாரிய கேங்மேன் தொழிலாளர் சங்கம் உயர்நீதிமன்றத்தில் தகவல். காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என மின்வாரியம் கூறிய நிலையில் நடவடிக்கை. கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவும் ஆணை. பள்ளி மாணவியை வன்கொடுமை செய்த போலி NCC பயிற்சியாளர் சிவராமன் மருத்துவமனையிலிருந்து சேலம் மத்திய சிறைக்கு மாற்றம். வழக்கறிஞர் என கூறி 36,00,000 ரூபாய் மோசடி செய்ததாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் சிவராமன் மீது கிருஷ்ணகிரி காவல் நிலையத்தில் புகார். திருச்சியில் 9 வயது மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். கைதான இளைஞர் சின்னராஜாவுக்கு தூக்கு தண்டனை கோரி பொதுமக்கள் போராட்டம். சாத்தூரில் நெடுஞ்சாலைத்துறை தோண்டிய பள்ளத்தில் கைக்குழந்தையுடன் விழுந்த பெண். சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் பள்ளத்தை மூடிய நெடுஞ்சாலைத்துறை. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பள்ளியில் குடிநீர் குழாய் மீண்டும் உடைப்பு. வளாகத்தில் 6 போல தண்ணீர் தேங்கி மாணவர்கள் அவதிக்குள்ளானதால் அரசு பள்ளிக்கு 2 நாட்கள் விடுமுறை. பொள்ளாச்சியை அடுத்த ஆழியாறு பகுதியில் சூறை காற்றால் மரங்கள் விழுந்து வீடுகள் கடைகள் சேதம். கவியருவியில் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. திருவள்ளூர் மாவட்ட ஆவின் பால் பண்ணையில் கன்வேயர் பெல்ட்டில் சிக்கி தலை துண்டிக்கப்பட்டு இறந்த பெண். பாதுகாப்பு வசதி இல்லாததே காரணம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். சென்னை ஆதம்பாக்கத்தில் விதிகளை மீறி செயல்பட்ட தனியார் மருத்துவமனையின் அங்கீகாரம் ரத்து. சிறுவனின் கால் அகற்றப்பட்ட விவகாரத்தில் மருத்துவத்துறை நடவடிக்கை.
தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய உணவு மானிய நிலுவைத் தொகையை உடனே விடுவிக்க வேண்டும். மத்திய உணவுத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷியிடம் தமிழக அமைச்சர் சக்கரபாணி நேரில் மனு. செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் முதன்மை அமர்வு நீதிமன்றம் சாட்சி விசாரணையை தொடர அனுமதி. விசாரணையை ஆகஸ்ட் 28 தேதிக்கு தள்ளி வைத்தும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஜாஃபர் சேட் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு ரத்து. வீட்டுமனை முறைகேடு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அண்ணாமலையை பற்றி பேசினால் மீம்ஸ் போடுவீங்க. மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். அண்ணாமலை சொல்லவா அப்பா போயிடும் போடுவீங்க. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். விமான பயணிகள் இனி 20 கிலோ இடையளவில் தான் லக்கேஜ் கொண்டு செல்ல முடியும் என ஏர் இந்தியா அறிவித்திருக்கிறது. 30 கிலோ எடைக்கு பதிலாக சுமையின் அளவை 20 கிலோவாக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் குறைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆந்திராவில் சாலையில் பெட்ரோல் கொட்டிய நிலையில் பீடி பற்ற வைத்தவர் வீசிய தீயால் ஒரு மோட்டார் சைக்கிள் எரிந்து சேதமடைந்தது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் புஷ்பராஜ். புஷ்பராஜ், விவரங்களை பதிவு செய்யலாம். எப்படி நிகழ்ந்தது இந்த விபத்து? பாலவேல், ஆந்திர மாநிலம் அனந்தபுரம் நகரில் உள்ள பழைய பேருந்து நிலையம் அருகே தீக்குச்சியை பயன்படுத்தி பீடி பற்ற வைத்த நபர் ஒருவரின் அஜாக்கிரதையான செயல்பாடு பெரும் தீ விபத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த அனந்தபுரம் நகரில் ஒரு நபர் ஒருவர் 5 லிட்டர் பெட்ரோல் பங்கில் இருந்து வாங்கி அதனை வீட்டுக்கு எடுத்து சென்று கொண்டிருந்தார். மோட்டார் சைக்கிளில் சென்ற அந்த நபர் ஒரு கடை ஒன்றில் பொருட்களை வாங்குவதற்காக அந்த கடையின் முன் மோட்டார் சைக்கிளையும் நிறுத்தி அதன் மீது அந்த பெட்ரோல் கேனை வைத்துவிட்டு சென்றிருந்தார். இந்த நிலையில் அந்த பெட்ரோல் கேன் தவறி கீழே விழுந்து அதிலிருந்து 5 லிட்டர் பெட்ரோலும் கீழே கொட்டிவிட்டது. அப்போது அந்த இடத்தில் ஏதோ தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்த 2 நபர்களில் ஒருவர் பீடி ஒன்றை எடுத்து வாயில் வைத்து தீப்பெட்டியை பயன்படுத்தி பற்ற வைத்தார். பெட்ரோல் கீழே ஊற்றியதை கவனிக்காத அந்த நபர் வீசிய தீக்குச்சி பெட்ரோல் மீது பட்டு பெரும் தீ விபத்தாக மாறியது. இந்த தீ விபத்தில் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றும் அந்த இடத்தில் இருந்த கடை ஒன்றும் இத்தீயில் எரிந்து சாம்பலாகிவிட்டது. பாலவேல், புஷ்பராஜ், விரிவான விவரங்களுக்கு. சென்னை 100 ஆண்டு நூலகத்துடன் நியூஸ் 18 தமிழ்நாடு இணைந்து நடத்தும் புகைப்பட கண்காட்சியை மக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். சென்னை தினத்தை கொண்டாடும் வகையில் நியூஸ் 18 தமிழ்நாடு பல்வேறு நிகழ்ச்சிகளை இணைந்து நடத்தி வருகிறது. அந்த வகையில் சென்னை அண்ணா 100 ஆண்டு நூலகத்துடன் இணைந்து நியூஸ் 18 தமிழ்நாடு மற்றும் தி ஹிந்து குடும்பம் இணைந்து நகரும் நம் நகரம் என்ற தலைப்பில் புகைப்பட கண்காட்சி நடத்துகிறது. அண்ணா 100 ஆண்டு நூலகம் தவிர சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையம், தி ஹிந்து அலுவலகத்திலும் புகைப்பட கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இன்று முதல் வரும் 25 தேதி வரை நடைபெறும் இந்த புகைப்பட கண்காட்சியை மக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து வருகின்றனர். பல தசாப்தங்களுக்கு முன்பு சென்னையில் எடுக்கப்பட்ட படங்கள் வியக்க வைப்பதாக பார்வையாளர்கள் தெரிவித்தனர். ரொம்ப அற்புதமாக இருக்குல்லங்க. முக்கியமாக அந்த ஆறுகளும் நம் மரம் சூழ்ந்த அந்த சூழ்நிலைகளும் இந்த ஊரில் தான் இருந்ததான்னு நமக்கு வந்து ஆச்சரியப்படுத்துகிற வகையில் இருக்குது. இது ஒரு நல்ல முயற்சி. நியூஸ் 18 இந்து குழுமமும் எடுத்தது. பனைமரத்தில் அந்த பசங்க உட்காந்து பார்க்குற இதெல்லாம் வந்து இப்போ நடக்கிறதே இல்லை, அரிதான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ வந்து இப்போது நம்ம வளர்ச்சி முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம். அது அடைஞ்சிருந்தாலும் நீங்கள் கேட்ட மாதிரி அந்த பஸ்ஸு, இந்த கார், இந்த வண்டிங்க எல்லாமே வந்து இப்பவும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் பரபரப்பான சாலையில் தோண்டப்பட்ட பள்ளத்தில் கைக்குழந்தையுடன் பெண் மற்றும் முதியவர் தடுமாறி விழுந்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் நெடுஞ்சாலைத்துறை உடனடியாக செயல்பட்டு சீரமைப்பு பணிகளை செய்தது.
பார்க்கும் போதே நெஞ்சை பதற வைக்கும் இந்த அதிர்ச்சியூட்டும் விபத்து சாத்தூரில்தான் நிகழ்ந்துள்ளது. சாத்தூரிலிருந்து மதுரை செல்லும் பேருந்துகள் நின்று செல்லும் சாலையில் பல வணிக நிறுவனங்கள் சாலை ஓரமாக செயல்பட்டு வருகின்றன. இந்த பகுதியில் சாலை விரிவாக்கம், மழைநீர் வடிகால்வாய், பேவர் பிளாக் நடைபாதை அமைக்கும் பணியை மாநில நெடுஞ்சாலைத்துறை மேற்கொண்டுள்ளது. மதுரை செல்லும் பேருந்துகள் நிற்கும் பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான கடைகள் இருக்கும் இடத்தில் சாலை ஓரம் பள்ளம் தோண்டப்பட்டு சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டது. நகராட்சிக்கு சொந்தமான கடைகளுக்கு வாடிக்கையாளர்கள் செல்லும் வகையில் மரத்தால் ஆன பலகைகள் வைக்கப்பட்டு காங்கிரீட் கால்வாய்கள் அமைக்கப்பட்டு வந்தன. வாடிக்கையாளர்களும் ஓரளவு எச்சரிக்கையாக பலகைகள் மீது நடந்து கடைகளுக்கு சென்று வந்தனர். இந்த நிலையில் சாத்தூரில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் அடுத்தடுத்த நாட்களில் பெய்த தொடர் மழையால் பள்ளத்தில் மழைநீர் முழுவதுமாக தேங்கியது. சாலை எது, பள்ளம் எது என்று தெரியாத நிலையில் அந்த சாலையில் கைக்குழந்தையுடன் நடந்து சென்ற பெண் பள்ளத்தில் விழுந்து தத்தளித்தார். அருகே இருந்தவர்கள் உடனடியாக செயல்பட்டு கை குழந்தை மற்றும் பெண்ணை பாதுகாப்பாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே இந்த சம்பவம் நிகழ்வதற்கு முன்பே ஒரு முதியவர் அதே பள்ளத்தில் தவறி விழுந்து காயமடைந்ததும் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக தொலைக்காட்சிகளில் செய்தி வெளியான நிலையில் உடனடியாக செயல்பட்ட நெடுஞ்சாலைத்துறையினர் விபத்து ஏற்பட்ட பள்ளத்தை மூடி பாதுகாப்பு வேலி அமைத்துள்ளனர். இதனை 2 வாரங்களுக்கு முன்பே செய்திருந்தால் பலரும் பள்ளத்தில் தவறி விழுந்திருக்க மாட்டார்கள் என அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆதங்கத்துடன் கூறுகின்றனர். அந்த பள்ளம் ஒரு 20-25 நாளைக்கு மேலே தோண்டப்பட்டு சும்மா தான் கிடந்தது. இப்போ சமீபத்தில் கொஞ்சம் மழையினால கூட அதில் தண்ணியெல்லாம் தேங்கி இருந்துச்சு. இப்போ அதில் நேற்று ஒரு பெரியவர் வந்து அதில் தவறி விழுந்துட்டார். எல்லாருமே சிசிடிவியில் பார்த்தாங்க, நான் கூட பார்த்து ரொம்ப அதிர்ச்சியான ஒரு பெண்மணி ஒருத்தவங்க குழந்தைகளோட வந்து உள்ளே விழுந்தாங்க, அவங்களுக்கும் அடியெல்லாம் பட்டிருக்கு. இது போல் தொடர்ச்சியாக அதில் விபத்தளிச்சிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருந்துச்சு. இப்போ சிசிடிவியை பார்த்தா எல்லாருக்குமே தெரியுது, விழிப்புணர்வு ஏற்படுது. இப்போ அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியானதுக்கு பின்னால் அதிகாரிகள் உடனடியாக அந்த பள்ளத்தை மூடிட்டாங்க. இதை ஒரு 20-25 நாளைக்கு முன்னாலே அந்த மூடி இருந்தாங்கன்னா விபத்தே ஏற்பட்டிருக்காது. சிசிடிவி நிகழ்ச்சிகள் போக முன்னாலே பல பேர் அதில் விபத்தில் சிக்கியிருக்காங்க. இந்த சிசிடிவி வந்ததுனால தான் விழிப்புணர்வு. இந்த மாதிரி வெளியானா மட்டும்தான் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்போம், இல்லைன்னா எடுக்க மாட்டேங்கிறது முற்றிலும் முரண்பாடா ஒண்ணு. இதுகுறித்து விருதுநகர் மாவட்ட கோட்ட பொறியாளர் பாக்கியலட்சுமி அளித்துள்ள விளக்கத்தில் வணிக நிறுவனங்களுக்கு முன்பாக பள்ளம் தோண்டப்பட்டு இருந்ததால் அங்கு தற்காலிக தடுப்புகள் அமைக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். எதிர்காலத்தில் இது போன்ற நிகழ்வுகளை தவிர்க்கும் வகையில் கவனமாக பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.